இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இறுதி முறையீடும் தள்ளுபடி. இன்று நாகேந்திரனுக்கு மரண தண்டனை உறுதி. மரண தண்டனையில் இருந்து தனது மகனை காப்பாற்றும் இறுதி முயற்சியாக நாகேந்திரனின் தாயார் செய்திருந்த சட்ட ரீதியிலான முறையீட்டினை சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. வழக்கறிஞரை நியமிக்க அனுமதிக்கும்படி நாகேந்திரனின் தாயார் மன்றாடியதை நீதிமன்றம் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் நாகேந்திரன் தரப்பில் இருந்து எதனையும் செவிமடுக்காமல் மேல்முறையீட்டினை நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாக வழக்கறிஞர் என் சுரேந்திரன் தெரிவித்தார். அதையடுத்து திட்டமிட்டபடி இன்று காலை நாகேந்திரனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இலவச டோல் கட்டணம். டோல் சாவடியில் டச் அண்ட் கோ RFID பயன்படுத்த வேண்டும். ராயாவை முன்னிட்டு 4 நாட்களுக்கு இலவச சாலை கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வாகன ஓட்டிகள் டோல் சாவடியில் டச் அண்ட் கோ அட்டையை பயன்படுத்த வேண்டும். அந்த அட்டையில் இருந்து தொகை ஏதும் குறைக்கப்படாது. மாறாக வாகன போக்குவரத்து தொடர்பான பதிவிற்காக அந்த அட்டையின் பயன்பாடு அவசியம் என பிளஸ் நிறுவனம் தெரிவித்தது. இவ்வேளையில் RFID பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் சரியான டோல் வழித்தடத்தை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டச் அண்ட் கோ அட்டையை பயன்படுத்துபவர்கள் தங்களின் அட்டை இன்னும் காலாவதியாகாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெள்ள தடுப்பு திட்டம் மீதான அறிக்கையை DBKL இக்ரம் வெளியிட வேண்டும். MP பிரபாகரன். வெள்ள தடுப்பு திட்டம் குறித்து தங்களது விசாரணை அறிக்கையின் முடிவை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மற்றும் இக்ரம் எனப்படும் பொதுப்பணித்துறை கழகம் வெளியிட வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். அந்த விசாரணை அறிக்கை இம்மாதம் தாக்கல் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை வெள்ளம் தடுப்பு திட்டத்தின் எந்தவொரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என கூட்டரசு பிரதேச PKR இளைஞர் பிரிவின் தலைவருமான பிரபாகரன் தெரிவித்தார். மைக்ரோ மொபிலிட்டி எனப்படும் வாகனங்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக தடை. சாலையில் அல்லது பாதசாரிகள் கடக்கும் பாதை உள்ளிட்ட சாலையின் எந்த பகுதியிலும் 3 வகைகளை உட்படுத்திய மைக்ரோ மொபிலிட்டி எனப்படும் வகைகளின் பயன்பாட்டிற்கு உடனடியாக தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. தடை விதிக்கப்பட்ட அந்த வாகன பயன்பாட்டிற்கு 1978 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 300 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் என்று போக்குவரத்து அமைச்சர் ரத்தஸ்ரீ டாக்டர் விகாசியோங் தெரிவித்தார். மொபெட், PMD எனப்படும் தனிப்பட்ட இயக்க சாதனங்கள் மற்றும் PMA எனப்படும் தனிப்பட்ட இயக்க உதவிகள் ஆகியவையே அந்த 3 வகை மைக்ரோ மொபிலிட்டி வாகனங்கள் ஆகும். மொபெட் என்பது 2 அல்லது 3 சக்கரங்கள் கொண்ட வாகனங்கள் ஆகும். அது மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் மேல் போகாத வேகத்தில் மின்சாரம் மூலம் இயக்கப்படும். PMD மற்றும் PMS வாகனங்கள் 25 கிலோமீட்டருக்கும் மேல் போகாத வேகத்தில் மின்சாரம், இயந்திர சக்தி மற்றும் மனித ஆற்றலால் இயங்கும் ஸ்கூட்டர் வகை வாகனங்கள் ஆகும். சாலை போக்குவரத்து துறை அரசு மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து அத்தடையை மீறும் தரப்பினர் மீது சட்டம் 333 அல்லது 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தகுந்த சட்ட நடவடிக்கையை எடுக்கும். இருப்பினும் சைக்கிள், பெக்கா எனப்படும் 3 சக்கர வண்டி அல்லது மின்சார சைக்கிள் பயன்பாட்டிற்கு அனுமதி இருப்பதாகவும் டாக்டர் விகாசியோங் தெரிவித்தார். கைது ஆணையை வைத்திருக்கும் வாகன மூட்டைகள் பிடிபடுவர் போலீஸ். April 29 இருந்து May 8 வரை மேற்கொள்ளப்படும் உப்சிலாமட் நடவடிக்கையின் போது பழைய கைது ஆணையை வைத்திருக்கும் வாகன மூட்டைகள் கைது செய்யப்படுவார்கள். அதோடு பழைய சாலை குற்ற அபராதங்களை செலுத்தாமல் இருப்பவர்கள் அதனை செலுத்தும்படியும் உத்தரவிடப்படுவர் என தேசிய போலீஸ் துணைத்தலைவர் டத்தோ ரசாருடீன் ஹுசைன் தெரிவித்தார். ராயா காலத்தின் போது வாகனம் விபத்துகளை குறைக்கும் அதே வேளை வீடுகளில் புகுந்து கொள்ளையிடும் சம்பவங்களை தடுக்கும் 2 நோக்கங்களை ஒப்செலாமட் நடவடிக்கை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். பக்கத்தானுடன் துங்கு ரசாலி ஒத்துழைப்பு, அதிர்ச்சியில் கிளந்தான் அம்னோ. எதிர்வரும் பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுடன்
துங்கு ரசாலி ஒத்துழைப்பு கொண்டிருக்கும் நோக்கத்திற்கான காரணத்தை கிளந்தான் அம்னோ அறிந்திருக்கவில்லை. இது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்பதோடு இது அதிர்ச்சியை அளிக்கும் தகவலாக இருப்பதாக கிளந்தான் அம்னோ தொடர்பு குழுவின் தலைவரும் மாச்சங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அகமது ஜஸ்லான் தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கிளந்தான் மாநிலத்தை கைப்பற்றுவதற்கான செயல் திட்டத்தை நகர்த்தும் வகையில் அந்த கூட்டணியுடன் துங்கு ரசாலி ஒத்துழைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. இரவு விடுதியில் எஸ்ஓபி மீறல், 94 பேருக்கு குற்றப்பதிவு. இரவு விடுதியில் எஸ்ஓபி மீறிய 94 பேருக்கு குற்றப்பதிவு வழங்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 1000 ரிங்கிட் அபராதத்திற்கான குற்றப்பதிவு விநியோகிக்கப்பட்டது. திங்கட்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் கோவிட் எஸ்ஓபி விதிமுறையை மீறியதற்காக அங்கு இருந்த 94 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் உயர் துணை ஆணையர் டத்தோ அஸ்மான் ஆயோக் தெரிவித்தார். விடுதியின் 8வது மாடியில் இருந்து விழுந்து USM மாணவர் மரணம். USM மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் தாம் தங்கியிருந்த விடுதியின் 8வது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார். விடுதியின் கீழ்த்தளத்தில் 22 வயதான லுக்மான் ஹக்கீம் மாற்றானி சுய நினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அந்த சம்பவம் தொடர்பில் போலீசுக்கு நேற்றிரவு 10:30 வாக்கில் தகவல் கிடைத்ததாக வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். கோவிட் பரிசோதனை உட்பட சவ பரிசோதனைக்காக அந்த மாணவரின் உடல் பினாங்கு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இதனிடையே அந்த மாணவரின் இறப்பு தொடர்பில் அவருடைய சக அறை நண்பர்களை போலீசார் விசாரிக்க உள்ளனர். முன்னதாக அந்த பல்கலைக்கழக மாணவரின் இறப்பு குறித்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது. கட்சி தாவல் தடுப்பு மசோதா பகிரங்கமாக விளக்கம் வழங்குவில் பெர்ச்சே கோரிக்கை. கட்சி தாவலை தடுக்கும் மசோதாவை வரையும் நாடாளுமன்ற சிறப்பு குழு அது குறித்து விவரங்களை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என பெர்ச்சே கேட்டுக்கொண்டது. சட்டத்திருத்தம் ஒன்றை செய்யும் போது அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உத்தேச சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டையும் பொறுப்பையும் பொதுமக்கள் கொண்டிருப்பதாக தேர்தல் சீரமைப்புக்கான அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது. கட்சி தாவலை தடுக்கும் மசோதா மக்களின் நோக்கங்களுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அந்த மசோதா தொடர்பில் விட்டுக் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் தேவை என வலியுறுத்தப்பட்டால் அதற்கு மக்களின் ஆதரவும் தேவை என பெர்ச்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியது. இரும்பு துண்டுகளுடன் லாரி கவிழ்ந்தது, ஓட்டுநரும் உதவியாளரும் மாண்டனர். இரும்பு துண்டுகளை ஏற்றி சென்ற லாரி ஜாலான் லிபிஸ் மேராபூ சாலையின் 55வது கிலோமீட்டரில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் மாண்டனர். நேற்று காலை 7:05 அளவில் அந்த விபத்து நிகழ்ந்தது. கடுமையான காயத்திற்குள்ளான அந்த இருவரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தனர் என லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். அந்த ட்ரெய்லர் லாரி குவாலா லிபிஸிலிருந்து மேராபோவுக்கு சென்று கொண்டிருந்த போது பள்ளமான இடத்தில் அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் அது கவிழ்ந்ததாக அஸ்லி முகமது நூர் கூறினார். நாற்காலியுடன் கால் கட்டப்பட்டு இறந்து கிடந்த ஆடவர் இருவர் கைது. இடது கால் நாற்காலியுடன் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் பினாங்கு ஜெலுதோங் ஈஸ்டர்ன் கோர்ட் அடுக்குமாடியின் 8வது மாடியில் இருந்து விழுந்து இந்தோனேசிய ஆடவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இரு ஆடவர்களை கைது செய்துள்ளனர். 45-52 வயதுடைய அவ்விரு உள்நாட்டு ஆடவர்களும் ஜாலான் பினாங் ஜாலான் லிந்தாங் அயர்ஹிதாம் ஆகிய இரு வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். இதனிடையே உயிரிழந்த அந்த 33 வயது இந்தோனேசிய ஆடவரின் உடலில் சண்டைக்கான எந்த தடயங்களும் காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததால் தலையிலும் இடுப்பு எலும்பிலும் ஏற்பட்ட பலத்த காயத்தில் அந்த ஆடவர் உயிரிழந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஆடவர் கோவிட் 19 தொற்றுக்கும் உள்ளாகியிருந்தாா்.